மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை எப்படி சூஸ் பண்ணணும், லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ண எந்த ஸ்கீம் பெஸ்ட்டாக இருக்கும், இதை பற்றி தெரிஞ்சுக்க எங்கள் சீஃப் ஃபினான்ஷியல் பிளானர் மிஸ்டர் ராமலிங்கம் நம்மளை கைட் பண்ண இருக்காரு. ராமலிங்கம், நீங்கள் டேக் ஓவர் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது, டைவர்சிஃபைடு ஃபண்ட்ஸ் இருக்குது, தீமேட்டிக் அண்ட் செக்டோரல் ஃபண்ட்ஸ் இருக்குது. இது வந்து ப்ராடர் கிளாசிஃபிகேஷனாக நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதுக்குள்ள இன்னும் ஃபர்தர் இப்போ இது வந்து ஒன்று ஈக்குட்டி மட்டும் கொடுத்துருக்கேன், அந்த ஈக்குட்டி இல்லாமல் ஒன்றும் ஃபிக்ஸட் இன்கம் இருக்குது, ஹைப்ரிட் இருக்குது, இண்டெக்ஸ்லேயே வந்து தீமேட்டிக் இண்டெக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது. இப்போ டைவர்சிஃபைடு ஈக்குட்டி ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் லார்ஜ் கேப் டைவர்சிஃபைடு ஈக்குட்டி இருக்குது, மிட் கேப் டைவர்சிஃபைடு ஈக்குட்டி இருக்குது, ஃப்ளெக்சி கேப் இருக்குது, மல்டி கேப் இருக்குது, நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இந்த நிறைய கேட்டகரிஸில் அஸ் அன் இன்வெஸ்டாராக நீங்கள் எதை பேஸ் பண்ணி இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்த்துக்கணும். மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணும்போது நம்மளுடைய சர்க்கிள் ஆஃப் கம்பீட்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சர்க்கிள் ஆஃப் கம்பீட்டன்ஸ்னா எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன தெரியும் அப்படின்றது. இப்போ எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல எந்த மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணணும்ன்றது தெரியும், ஒரு ஆக்டிவ் ஃபண்டை நான் கரெக்டா சூஸ் பண்ணிடுவேன், தென் நீங்க ஆக்டிவ் ஃபண்டுக்கு போகலாம். இல்லை எனக்கு தெரியாது, பட் என்கிட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காரு, இல்லை என்கிட்ட ஒரு சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர் இருக்காரு, அவர் என்னால் வந்து அவர் மூலமா தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன், அவர் தான் என் போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ண போறாரு, அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கு. ஸோ இப்போ உங்களோட சர்க்கிள் ஆஃப் கம்பிடன்ஸ்ல மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்துருது. இப்போ ஒரு நல்ல அட்வைசர், நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், நல்ல ஃபினான்ஷியல் பிளானர் கூட இருக்கும்போது அந்த கம்பிடன்ஸ் உங்களுக்கு வந்துருது. அப்போ நீங்க வந்து டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்டுக்கு தாராளமா போகலாம், கரெக்டுங்களா? அப்படி இல்லாதப்போ வெறும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல மட்டும்தான் இருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் ஈக்விட்டி ஃபண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்னா ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க ஸ்மால் கேப் ஃபண்ட்லாம் எடுத்துட்டு இண்டெக்ஸுக்கும் ஆக்சுவல் ஸ்மால் கேப் ஃபண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 20% டிஃபரன்ஸ் இண்டெக்ஸுக்கும் ஒரு நல்ல ஸ்மால் கேப் ஃபண்டுக்கு இருக்கக்கூடிய ஆக்டிவ் டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்டுக்கு டைவர்சிஃபைடு ஸ்மால் கேப் ஃபண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20% பிளஸ் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸுக்கு போகிறத விட ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் தான் பெட்டர், ப்ரொவைடட் உங்ககிட்ட கரெக்டான மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரும் சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானரும் உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது. தீமேட்டிக் அண்ட் செக்டோரல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப எக்ஸசிவ் ரிஸ்க். இந்த எக்ஸசிவ் ரிஸ்க் நீங்கள் எப்போ எடுக்கலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு ஹியூஜ் அமௌண்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன் டைவர்சிஃபைடு ஃபண்ட்ஸில், அதுக்கப்புறம் எனக்கு அந்த செக்டரை பற்றி தெரியும், நான் அந்த செக்டரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ அதோட இன்சைட் அவுட் எனக்கு தெரியும், அப்போ நான் அதில் வந்து கொஞ்சம் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப நான் எடுக்க போகிறேன். இங்கே வந்து நீங்கள் எப்போ ஒரு செக்டரில் என்ட்ரு ஆகணும், எக்ஸிட் ஆகணும் அப்படின்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உதாரணமாக நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த பர்டிகுலர் ஃபண்டு இப்போ அவுட்லுக் நல்லா இருக்குது, நாளைக்கு சில பல ரீசன்னால ரியல் எஸ்டேட் செக்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது 2-3 வருஷத்துக்கு அப்படின்னா அதை விட்டு வெளியே வர்றது நீங்கள் தான் வரும். இப்போ டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்டில் அப்படி இல்லை, இன்னைக்கு அவுட்லுக் நல்லா இருக்கா, ஃபண்ட் மேனேஜர் ரியல் எஸ்டேட் செக்டரில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், நாளைக்கு அவுட்லுக் குறைந்த ரியல் எஸ்டேட்லேருந்து எடுத்துகிட்டு எஃப்எம்சிஜிக்கு மாறிடுவார், இல்லை எஃப்எம்சிஜிலேருந்து எடுத்துகிட்டு ஐடிக்கு மாறிடுவார், ஐடிலேருந்து எடுத்து ஃபார்மாக்கு மாறுவார். இப்படி செக்டாருக்கு எந்த செக்டார் நல்லா இருக்கும் ஃப்ளாரிஷிங்காக மாறுதோ டைனமிக்காக மாற்றிக்கிட்டே இருப்பார் ஃபண்ட் மேனேஜர். பட் தீமேட்டிக் செக்டர் ஃபண்டில் அதை நம்ம தான் பண்ணோம், அதனால் தீமேட்டிக் ஃபண்டை நம்ம அவாய்ட் பண்ணி டைவர்சிஃபை ஃபண்டோ டைவர்சிஃபை ஃபண்டை மட்டுமே வச்சுக்கலாம். அதர்வைஸ் எனக்கு அந்த தீமை பற்றி நல்லா தெரியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த டாப்பிக்லேயோ ஆர் வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ்லேயோ டவுட்ஸ் இருந்தால் எங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் கூட டைரெக்ட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் லைவ் வெபினார் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெபினார்க்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இந்த வெபினார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபைனான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.